திருப்பாக்கடலை ஒரு பாண்டமாகும், பாண்டமாகவும் மகேந்திரகிரி என்று சொல்லக்கூடிய அந்த மலையை மத்தாகவும், மத்தாகவும் வாசுகி என்று சொல்லக்கூடிய பாம்பை கயிலாகவும், கயிலாகவும் தேவர்கள் ஒரு புறம், ஒரு புறம் அசுராதிகள் ஒரு புறம், ஒரு புறம் அமதம் கலைந்தோம், அமதம் நடந்தோம். அந்த நேரத்தில் அந்த வாசுகி என்று சொல்லக்கூடிய பாம்பு, பாம்பு விஷத்தை கக்கி விட்டது, விஷத்தை கக்கி விட்டது அந்த பாண்டத்தில். ஆமா, அப்படி கக்கிய உடன் நாங்கள் மூணு பேரும் சேர்ந்து அந்த அமதத்தை, அந்த விஷம், அந்த விஷத்தை கைக்கிறது பங்கு பெறுகிறீங்க. ஆமா, எப்படி நான் மூணு பேரும் பிரம்மதேவனுக்கு ஒரு பங்கு, பங்கு பரமக்கடவுளுக்கு ஒரு பங்கு, ஒரு பங்கு எனக்கு ஒரு பங்கு. ஆமா, இருந்த அந்த விஷத்தை, ஆலகல விஷத்தை மூன்றாக பிரித்தோம், பிரித்தோம். பிரித்த உடனே பிரம்மதேவன் ஒரு பண்ண ஒப்படைக்கும். ஆமா, அவன் என்ன செய்தா தெரியுமா? என்ன? என்னுடைய மகன் பிரம்மதேவன் அந்த விஷத்தை பிண்டம் பிடிப்பது. ஆமா, கண்ணு, இந்த கண்ணு ஒரு சொட்டு, இன்னொரு ஒரு சொட்டு. ஆமா, அந்த விஷத்தை வைப்பது, வைப்பது அதான் கருப்பா இருக்குதா? பெண்களுக்கு கண்ணு ரெண்டு ஒரு புறம் வந்து. ஆமா, என்ன ஒரு ரெண்டு இடத்துல சேர்த்து வச்சான். ஆமா, எங்க தெரியுமா? தனம், தனம் மார்பு. ஆமா, பெண்கள் எவ்வளவு கருப்பா இருந்தாலும் சரி, அங்க பாரு மேல் வரலையும் அதே நீல நிறமா பூசிக்கிறான். பூல் கலர் புழு, அது வாயில் நோயாருங்க. இங்கிலீஷ்ல புழுன்னு அர்த்தம். ஆமா, தமிழ்ல நீல கலர், அதுதான் நீல மேக சாம்பல வர்ணன். ஓ, நீலம், நீல மேக சாம்பல வர்ணன் இங்கிலீஷ்ல புழு. அது நம்ப வாயில் சொல்லணும். நீல கலரு. அதன் பிறகு அப்படி பங்கு பிடித்து நாங்க அதோட மட்டும் அல்லாமல் அந்த அசுராதிகளுக்கு கொடுக்கவே இல்லையா? ஓஹோ, அவங்கள ஏமாத்திட்டோம். அஞ்சு முதல் கொண்டு அந்த சூரை சூரன் எம்மாறானோ எங்க மேல அப்படியே கடைசியில ஏங்கட வருவான். விடுவான் அடிக்கிறது. அங்க வரவங்க இன்னைக்கு ஒரு ஆட்டு
அஞ்சு முடிவு ஆறு முடிவு வருவோம். நான் வந்து எத்தனை உதாரணம் செய்ய தெரியுமா? எத்தனை? பத்தாவது உதாரணம். கலியுகம், இந்த மூன்று யுகம், இந்த மொத்தம் நாலு யுகம், நான்கு யுகம், துவாபரி, கலியுகம், கலியுகம். இந்த நாலு யுகத்தில் இந்த நாடகம் முதல் யுகம். முதல் யுகம், முதல் யுகத்தில் அஞ்சாவது உதாரணம். அஞ்சாவது உதாரணம் மச்சம், மச்சம், கூர்மம், கூர்மம், பராகம், பராகம், நரசிம்மம், நரசிம்மம், வாமனம், வாமனம். இந்த ஐந்தாவது உதாரணம் இந்த முதல் யுகத்தில். ஓ, கூர்மனா? கூர்மம்னா ஆமை. ஆமை. இப்ப அந்த கதையை அஞ்சாவது உதாரணம் பேச வேண்டுமானால் ஆமா சுமார் ஒரு மணி நேரம் ஆகும். ஐயோ பானஞ்சாமி, அதனால கடமுடானது இங்க வந்ததாலே தான் கவனிக்கிறோம். போய் வந்தாலும் கோனை கோனை ஓட்டினாலும் கொல்லி உள்ளே ஓட்டு, நம்ம கொல்லியில ஓட்டணும், அடுத்த கொல்லி ஓட்டினா தண்டி வருவோம். ஆயுங்கப்ப வைவந்தத்தில் அமரலாம். ஆமா, யாரு வருகிறார்? ஆமா.